हाई फ्रेंड्स इनके नाम पाकपोर रेसिपी रोमे और स्ट्रेन हेल्थी और लड्डू रेसिपी इतक वो नाम रोम कमियान इनक्रीडियंटा यूस पड़ो आना रोमे उड़ुक नल्दे रोम नांग नाम एपी से पाकल देवान पुरुष करपु उ वम कुछ नुंद्रि ऐलकाये और कड़ाई रे कप वो करप उल्दें अम्म ना वदक वो नमक आयिल देव नाम ड्रैवे ना वो स्मेल अल्व के ना नाम वरतकन नाम ना वरकलना रास्मेल वो नाम सापड़ो टेस्ट कुरेचर नाम वो वोड़े करप उसे रोमे और हेल्थी और रेसीपिया முடிஞ்சளவுக்கு இது தோல் நீக்காத கருப்பு உளுந்தா நீங்க எடுத்துக்கோங்க நாம வந்து இன்னைக்கு உடைச்ச உளுந்து தான் எடுத்துறோம் அதனால பாருங்க நம்ம வறுக்கறப்பே அதோட கலர் மாறனது நமக்கு நல்லாவே தெரியுது நீங்க உடைச்ச உளுந்து எடுக்கலனா முழு உளுந்து எடுத்துக்கிங்கனா அதோட ஸ்மெல் வெச்சு அது நாம நல்லா வறுபட்டுச்சு நாம தெரிஞ்சிக்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு நாம எடுத்துறலாம் அடுத்து நாம 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைய ஆயில் இல்லாம வறுத்துக்கலாம் இதுல ஒரு 4 ஏலக்காய் போட்டு வறுத்துக்குவோம் நான் வந்து 2 கப் உளுந்து எடுத்துக்கேன் அதுக்கு 1/2 கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கனா ஈக்குவல் குவாண்டிட்டில எடுத்துக்கோங்க அதுல வெல்லம் வந்து மூழ்கற அளவுக்கு மட்டும் நாம தண்ணி விட்டு கொதிக்க வெச்சுக்கலாம் வெல்லம் வந்து நமக்கு கரஞ்சா போதும் இதுக்கு பாகு பதலாம் தேவையில்லை இப்போ பாருங்க நாம ஆட் பண்ண வெல்லம்லாம் நல்லா கரஞ்சி வந்திருக்கு இப்போ நாம இறக்கிடலாம் நமக்கு வெள்ளத்துல சம்டைம்ஸ் வந்து கல் மண்ணலா இருக்கும் சோ அதனால நாம இது ஃபர்ஸ்ட் வடிகட்டிடலாம் இப்போ நம்ம பாகு தயாரா இருக்கு இப்போ நாம வறுத்து எடுத்துக்க உளுந்த வந்து அரைச்சுக்குவோம் ரொம்ப பவுடரா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சுக்கோங்க இப்போ செகண்ட் பேட்ச் நாம அரைச்சு எடுத்துக்கலாம் இதில பொட்டுக்கடலையும் ஏலக்காவும் நாம அரைச்சு எடுத்துக்குவோம் அதே மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு தயாரா இருக்கு இதில நாம ஒரு 2 ஸ்பூன் ghee மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிக்குவோம் இதில ஒரு 1 பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்து நாம நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளை பாகு இதில விட்டுக்கலாம் இதில நாம ஏன் வெள்ளை பாகு விடுறோனா நம்ம நெய் மட்டும் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப நமக்கு அதிகமான நெய் தேவைப்படும் ஆனா இதில வந்து நமக்கு கம்மியான நெய் மட்டும் சேர்த்தோம்னா போதும் மேலும் வந்து நம்ம நெய் சேர்த்து பண்றப்ப நமக்கு சீக்கிரம் வந்து அந்த உருண்டை வந்து உதிர்ந்து வந்துரும் நம்ம அதிக நாள் அதை வச்சு சாப்பிட முடியாது ஆனா இந்த மாதிரி பண்றனால நம்ம ஒரு 7 டேஸ் வரையும் கூட வச்சு சாப்பிடலாம் நமக்கு நல்லா இருக்கும் இதில வெள்ளை பாகு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாம mix பண்ணிக்கலாம் ஒரே இதா நம்ம வெள்ளை பாகு விரறனால நம்ம பதம் கொஞ்சம் மாறிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையா இல்லாம ஓரளவுக்கு சாஃப்ட்டா நமக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம மாவு வந்து நல்ல சாஃப்ட்டா நமக்கு இருக்கு இப்போ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து இத சின்ன சின்னதா நாம உருண்டை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க பிடிச்சுக்கோங்க இதில நாம ஒரு 2 ஸ்பூன் அரிசிய கூட வறுத்திட்டு அரைச்சி இதில நாம சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் நாம வந்து இன்னைக்கு ரொம்பவே கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான லட்டு பண்ணியிருக்கோம் பெண் குழந்தைகள் வந்து ডেইলি ஒவ்வொரு லட் இத எடுத்துக்கறனால அவங்க உடம்புக்கு இது ரொம்பவே ஒரு நல்லது இந்த லட்டு வந்து ब्लड லெவல் கூட இன்கிரீஸ் பண்ணும் இப்போ நம்ம லட்டு வந்து ரொம்ப சூப்பரா தயாராயிருக்கு அதுக்கு மேல வந்து நம்ம முந்திரி வெச்சிருக்கோம் நீங்க விரும்பினீங்கனா இந்த முந்திரியில அரைச்சி அந்த மாவோட ஒண்ணா சேர்த்து கூட நீங்க லட்டு பிடிச்சுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இந்த ஹெல்தி அண்ட் எம்மியான லட்டை நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க Thank you Meet again புவிஸ் கிச்சனின் டுடே டிப்ஸ் நாம பலகாரம் செய்யும் போது கார்ன்ஃப்ளார் மாவு மைதா மாவு இல்லனா அதற்கு பதிலாக அவளை நாம பொடியாக்கி சேர்த்துக்கலாம் அப்ப நமக்கு அந்த பலகாரம் ரொம்ப நல்லா இருக்கும் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க